அது யூனிக் கேரக்டர்ஸ் ஆஃப் தி பீங் ஹைபிரிட். ஸோ ஹைபிரிட்னா ரெண்டும் கலந்தது, கரெக்டா? ஸோ ஒரு ஒரு பார்ட் வந்து ஈக்விட்டியாக இருக்குது, அதாவது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு பார்ட் வந்து டிபஞ்சர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அது வந்து கலந்துருக்கும், ரெண்டுத்தோடு கலந்த கலவை தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், ஓகேங்களா? ஸோ இதோட டைப்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், நான் குமுலேட்டிவ், பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், நான் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் ரீடீமபிள் அண்ட் இர்ரீடீமபிள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, குமுலேட்டிவ். குமுலேட்டிவ்னா இப்போ ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நீங்கள் வாங்குறீங்க, அதில் ஒரு லாஸ் இருக்குது அப்படின்னா அந்த லாஸை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ கெயின் வந்து நீங்கள் எடுக்கிற வரைக்கும் அந்த லாஸை வந்து உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதே நான் குமுலேட்டிவ்னா அது ஜஸ்ட் ஆப்போசிட் டு குமுலேட்டிவ். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு லாஸ் ஆகுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது, கரெக்டாக? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பார்ட்டிசிபேட்டிங். ஸோ பார்ட்டிசிபேட்டிங்னா ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் எடுக்கிறாங்க, ஒரு மீட்டிங் நடக்குது, அதில் ஒரு ஷேர் ஹோல்டர்ஸோட மீட்டிங் நடக்கும்போது அதில் ஒரு டெசிஷன், இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்ச ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட்டிங் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னா அது நான் பார்ட்டிசிபேட்டிங். ரீடீமபிள்னால் அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட ஷேரை வந்து ரீடீமபிள்னால் அதை ரீபேமெண்ட், அதாவது ரெக்கவர் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ ஒரு பேமெண்ட்டை நான் கொடுத்து இன்னொரு நான் அந்த ஷேரை விற்றுட்டு நான் பேமெண்ட்டை வாங்க முடியும். இர்ரீடீமபிள்னால் நான் அந்த பேமெண்ட்டை ரீபேக் பண்ண முடியாது, அதாவது ரீபேமெண்ட்டை நான் வாங்க முடியாது, கரெக்டாக? ஸோ அதை தான் இர்ரீடீமபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு அட்வான்டேஜஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸில் அட்வான்டேஜஸ் பொறுத்தவரை இன்வெஸ்டர்ஸ் கம்பெனி ரெண்டு ரகம் இருக்குது. அட்வான்டேஜஸ் டு தி இன்வெஸ்டர், ஸோ இன்வெஸ்டருக்கு மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்கும். பெஸ்ட் செக்யூரிட்டி, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து உங்களுக்கு கன்சிடர் டு பி பெஸ்ட் ஷேர், ஓகேங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய டிவிடெண்ட்டை உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. ரெகுலர் அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் வந்து வரும், அண்ட் தென் சேஃப்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் வந்து கரெக்டான ரீசனபிள் ரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அட்வான்டேஜஸ் டூ கம்பெனி. ஸோ கம்பெனியோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு கம்பெனி தனியாக ரன் பண்ண முடியும், அதுதான் இண்டிபெண்டன்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. அண்ட் தென் எக்கனாமிக்கல் ஃபினான்சிங், ஸோ ஃபினான்சிங்கோட ஃபண்டு வந்து எக்கனாமிக்கல் செக்ஷன்லாம் இருக்கும். அண்ட் தென் அவைலபிலிட்டி ஆஃப் ஹியூஜ் மார்க்கெட், ஹியூஜ் மார்க்கெட்னா நமக்கு ஒரு ஃபைனான்ஸ் வந்து நமக்கு ரெக்கவர் அமௌண்ட் வந்து அதிகமாக தேவைப்படக்கூடிய ஃபண்டை நம்ம கலெக்ட் பண்ணுறோம்ல, அது வந்து ஹியூஜ் மார்க்கெட்டில் நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் தென் லாஸ்ட் என்ன சொல்லலாம், அசட்ஸ் ரிமைண்ட் அன்என்கம்பர்டு, ஸோ பேர்டன் ஆஃப் அந்த அசட் மெயின்டைனிங் பண்ணுறோம்ல, அதை வந்து அந்த பேர்டன் வந்து இந்த ஷேர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்காது. ஸோ கம்பெனியை பொறுத்தவரை இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது இன்வெஸ்டர்ஸ்க்கு, இது கம்பெனியில் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கொடுக்குறதால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு, அசட்ஸ் வந்து ரிமைனிங் அன்என்கம்பர்டு, அதாவது மாறாது அசட்டோட அந்த கிளாஸிஃபிகேஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கும் கம்பெனிக்கும் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் டு தி இன்வெஸ்டர்ஸ், ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ ரேட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஃபிக்ஸடு. ஸோ க்ரோத் வந்து இருக்காது, ஸோ அதிக லாபம் வந்ததுனா அதிக இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக? ஸோ எவ்வளோ வந்து ஃபிக்ஸட் ரேட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டு தான் கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. அண்ட் தென் அடுத்து என்ன சொல்லுவாங்க, அன்சர்டினிட்டி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரீடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். ரீடீமபிள்னா நம்ம ஒரு ஓவர் த பாயிண்ட் வந்து நம்ம அந்த ஷேரை வந்து ரீபேக் பண்ணி எடுக்க முடியும், கரெக்டாக? ஸோ அது வந்து அன்சர்டினிட்டி கண்டிப்பாக, ஏன்னா ஃபியூச்சர் ஓரியன்டடுன்னும் போது அதில் நமக்கு ட்ராபேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் லிமிட்டட் ஓட்டிங் ரைட்ஸ், ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே கொடுக்க மாட்டாங்க. ஸோ சம் பர்டிகுலர் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, ஸோ அவங்க தான் வந்து அந்த ஓட்டிங் ரைட்ஸ் இது பண்ண முடியும், அதாவது ஓட்டிங்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இன்வால்வ். அது என்ன சொல்கிறாங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் டு தி கம்பெனி. கம்பெனியை பொறுத்தவரை என்ன டிஸ்அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் டு தி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கவங்களுக்கு இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்அட்வான்டேஜ், ஏன்னா ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்விட்டியில் நமக்கு. ஸோ அன்சர்டனிட்டி எப்போ வரும்னா, உங்களுக்கு அந்த ரீபேக் பண்ணுறீங்களா, அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க, அதை ஓவர் த பாயிண்ட் வந்து ரீடீமபிள்னா நம்ம அதை ரீபேக் பண்ண முடியும், அதாவது நம்ம ஷேரை கொடுத்துட்டு நம்ம பணத்தை வந்து வாங்க முடியும். ஸோ அதில் அன்சர்டனிட்டி இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் கம்பெனியில் பார்க்குறோம். ஸோ ஓகேங்களா, டிஸ்அட்வான்டேஜ் டூ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ஸோ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்காது இதில், இது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸில். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, ஃபிக்ஸட் ஃபினான்ஷியல் பேர்டன், ஸோ நமக்கு ரேட் ஆஃப் லாஸ் வந்து அதிகமாக வரும், ஏன்னா ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து அதிகமாக இருக்கும் கம்பெனிக்கு. வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சப்போஸ் கம்பெனிக்கு லாபம் வரலை அப்படின்னாலும், பட் இன்வெஸ்டர்ஸ் அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுத்தாகணும், கரெக்டாக? ஸோ அது கம்பெனியை பொறுத்தவரை ஒரு பேர்டனை க்ரியேட் பண்ணும். அண்ட் தென் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஹை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஸோ ஃபண்ட் ரைசிங் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த காஸ்ட் வந்து அதிகமாகும், ஏன்னா கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டை இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா
அது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து ஈக்விட்டி ஷேரை கம்பேர் பண்ணும்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து அது வாங்குற பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதால் ஹை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்.